ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பச்சை மிளகாய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்து அப்படியே செஞ்சுட்டு ஒரு நாலு நாள் அப்படியே விட்டுருங்க. நாலு நாளுக்கு அப்புறம் நல்ல சூடான சாதத்தில் இந்த ஊறுகாய் அப்படியே லைட்டாக கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காம்பு பகுதியை கிள்ளிட்டு இந்த மாதிரி நடுவில் மட்டும் இந்த மாதிரி கீரை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மிளகாயும் நம்ம இதே மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா படபடப்படன்னு பொரியணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி. இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். புளியை வந்து நம்ம ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறவும். இப்போ கடாயில் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாவை. பச்சை மிளகாய் நல்லா வதங்கி கலர் மாறி வரும் லைட்டாக. அந்த அளவுக்கு நல்லா பச்சை மிளகாவை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வந்துட்டுருக்கு பச்சை மிளகாய். இப்போ நம்ம இதில் வந்து புளித்தண்ணியை சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ புளித்தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. புளியில் வந்து தண்ணி அளவாக ஊற்றி ஊற வச்சுட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சை மிளகாவை வந்து இந்த புளித்தண்ணியில் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுக்கு. உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். நம்ம இந்த ஊறுகாய் செஞ்சுட்டு ஒரு 4 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த புளி தண்ணி கூட இந்த பச்சை மிளகாய் நல்லா ஊறி வந்திருக்கும். சாப்பிடவும் அவ்வளோ காரம் இருக்காது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்ச இந்த கடுகு வெந்தய பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் கலருக்காக கொஞ்சம் கலர் வர்றதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இன்னும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விடுங்க. இந்த பச்சை மிளகாய் இந்த புளி தண்ணியில் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.